பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குறை ஒன்றுமில்லை நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம வார வாரம் இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்கள்கிட்ட தகவல்கள் இருந்தால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள்னு சொல்கிறோம் இல்லையா. நிறைய நேயர்கள் வந்து அதை பார்த்துட்டு நம்ம நிலையத்திற்கு பல தகவல்கள், அரிய புகைப்படங்கள், அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அனுப்புகிறாங்க. அது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க ரசிகர்கள் இந்த நிகழ்ச்சியை ரசித்து பார்க்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அதற்கு ஒரு சான்று ஒன்று சொல்லணுன்னாக்க, கலிஃபோர்னியாவிலேருந்து ஒரு லெட்டர் இப்போ நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கு. ரீசெண்டாக டாக்டர் கல்பகம் கௌஷிக் அப்படிங்கிறவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. தூர்தர்ஷன் கேந்திரான்னு போட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க கலிஃபோர்னியாவிலேருந்து. அதில் வந்து ப்ளீஸ் ஃபைண்ட் அ தமிழ் ரைட்டப் எம்எஸ் அம்மாவுடன் ஒரு சந்திப்பு ஃபார் யோர் பப்ளிகேஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட் இன் யோர் மீடியா அப்படின்னு போட்டு எம்எஸ் அவர்களை அந்த கல்பகம் அவங்களுடைய ஃபேமிலி போய் சந்தித்தப்போ எடுத்த புகைப்படங்களை வந்து அதில் போட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் அவர்களோட ஒரு ஓவியமும் அவங்க வரைஞ்சிருக்காங்க ரொம்ப அழகாக. அந்த ஓவியத்தையும் நமக்கு ஒரு காப்பி இணைச்சி அமைச்சிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி பல நேயர்கள், அதுவும் கலிஃபோர்னியாவிலேருந்து இவ்வளவு தூரம் நம்மளுக்காக ஸ்ரத்தையாக அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக ஒரு நல்ல நிகழ்ச்சியை அவர்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற சந்தோஷமும், இன்னும் இன்னும் நல்ல தகவல்களை சொல்லணும், ஒரு தரமான நிகழ்ச்சியை அவங்களுக்கு எப்போதும் தொடர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஊக்கமும் நமக்கு கண்டிப்பாக நிறையவே வருது அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம்? நம்ம வந்து தொடர்ந்து போன நிகழ்ச்சியிலலாம் நம்ம எம்எஸ் அவர்களுக்கு வாசித்தவர்களை பற்றி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி வந்து எம்எஸ் அவர்கள் நடத்திய வந்து நிதி கச்சேரிகளை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணல் காந்தியடிகளின் மனைவி அன்னை கஸ்தூரிபாய் அவர்களின் நினைவு கச்சேரி வெற்றி பெற்றதை தொடர்ந்து நிதி கச்சேரி அப்படின்னாலே எம்எஸ் அவர்கள் தான் அப்படின்னு எங்கும் பரவலாயிற்று. தென்னிந்தியா கல்வி சங்கத்தின் பள்ளிக்கூட கட்டிட நிதி கச்சேரிக்காக 5/5/1945 அப்போ எம்எஸ் அவர்களின் கச்சேரி வந்து மும்பை மாதுகாவில் கிங்ஸ் சர்க்கஸில் உள்ள ஜிம்கானா மைதானத்தில் வந்து நடைபெற்றது. இதில் எம்எஸ் அவர்களுக்கு பக்கத்துணையாக தஞ்சாவூர் டிடி சங்கர ஐயர் வயலின், கல்பாத்தி ராமநாதன் மிருதங்கம், மெட்ராஸ் வேணு நாயக்கர் கஞ்சீரா மற்றும் ஆலங்குடி ராமச்சந்திரன் கடம் வாசித்து எம்எஸ் அவர்களுக்கு உடன் சேர்ந்து இசைமழையை பொழிந்தார்கள். அதற்கு டிக்கெட் வசூல் மொத்தமாக 42,000 வசூலானது. அதை தவிர கல்வி வள்ளலான டாக்டர் அழகப்ப செட்டியார் அவர்கள் ரூபாய் 2,500 வழங்கினார். அதை தவிர 8,000 ரூபாய் அந்த கச்சேரி சந்தர்ப்பத்திலே வந்து வசூலானது. மொத்தமாக கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் வசூலானது அப்படின்னே நாம் சொல்லலாம். அந்த பிரம்மாண்ட மேடையில் கிட்டத்தட்ட 15,000 ரசிகர்கள் எம்எஸ் அவர்களின் இசை கச்சேரியில் இசை மழையில் நனைந்தார்கள். சில பாடல்கள் எல்லாம் காலத்தை வென்ற பாடல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல சில குரல்கள் வந்து காலத்தை தாண்டி ஜீவிக்கும் குரல்கள். அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம காதுகளில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒலிக்கக்கூடிய ஒரு குரல் எம்எஸ் அம்மா அவர்களுடைய குரல் இல்லையா? எம்எஸ்ஸின் அற்புதமான குரலில் ஒரு அழகான கானத்தை இப்பொழுது நாம் எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம். எங்கள் வீட்டில் எந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆனாலும் நாங்கள் கல்யாணம்லாம் முடிஞ்சு அந்த பிள்ளைகளை அழைச்சிட்டு போய் அம்மாக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தான் நாங்கள் வருவோம் ஒவ்வொரு கல்யாணத்துக்கும். அப்படி போகிற நேரத்தில் அந்த அம்மா பிள்ளைகளை கட்டிக்கிட்டு என்னமோ தாம்பத்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவ்வளவு இனிமையாக பேசி, அவ்வளவு இனிமையாக உபசரித்து, அவ்வளவு இனிமையாக வழி அனுப்பி வைப்பாங்க. மதுரை காலேஜ் நிதிக்காக July 28 மதுரை சிந்தாமணி டாக்கீஸில் எம்எஸ் அவர்களுடைய ஒரு நன்கொடை கச்சேரி நடந்தது.
அதே வருடம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி சென்னையில் இருக்கிற மயிலை சங்கீத சபா உட நிதிக்காக ஒரு கச்சேரி நடந்தது. இந்த கச்சேரி நடந்தது வந்து சென்னை மயிலாப்பூர்ல இருக்கிற பிஎஸ் உயர்நிலை பள்ளி மைதானத்துல. ஒரு 30,000 பேர் வந்து கேட்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான கச்சேரியாக இது அமைஞ்சது. இந்த கச்சேரிக்கு தலைமை தாங்கியது வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்துல திவானாக இருந்த சிபி ராமசுவாமி ஐயர் அவர்கள். அவர் மட்டும் இல்லாமல் இந்த கச்சேரிக்கு ராஜாஜி, ஸ்ரீனிவாச சாஸ்திரி, டி கே சிதம்பரநாத முதலியார் போன்ற பல முக்கிய பிரமுகர்கள் வந்து இந்த கச்சேரிக்கு வந்திருந்தார்கள். இந்த மயிலை சங்கீத சபாவுடைய தலைவர் வெங்கடேஸ்வரன் ஐசிஎஸ் வந்து நன்றி நவில இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு 81,000 ரூபாய் வசூலாகி ஒரு மாபெரும் சரித்திரத்தையே சங்கீத உலகத்துல இந்த கச்சேரி படைச்சது அப்படின்னு தான் சொல்லணும். 1949ஆம் வருஷம் மெட்ராஸ் எஜுகேஷன் அசோசியேஷனின் நிதி திரட்டு கச்சேரிக்காக புதுடெல்லி சென்றிருந்தார் எம்எஸ் அவர்கள். அப்பொழுது அந்த கச்சேரியை கேட்ட நேருஜி அவர்கள், பொதுவாக பல பொதுக்கூட்டங்களில் வந்து நான் பேசிய பழக்கம் அனுபவம் எனக்கு நிறையவே உண்டு, ஆனால் இன்னைக்கு இந்த இசை கச்சேரியை கேட்பதற்கு பிறகு எப்படி புகழ்வது அப்படிங்கிறதுக்கு வார்த்தை கிடைக்காமல் நான் வந்து திண்டாடி தவித்து கொண்டிருக்கிறேன். இந்த இசை பேரரசி இவர்களுடைய கச்சேரியை யார் கேட்டாலும் கேட்போர் மனதை கவர்ந்து இழுக்கும் சக்தி அவருக்கு இருக்கிறது. இந்த இசை பேரரசி, இந்த பேரரசிக்கு முன்னாடி ஒரு சாதாரணமான பிரதம மந்திரியான நான் எம்மாத்திரம் அப்படின்னு மனம் திறந்து பாராட்டினார் நேருஜி அவர்கள். 1950ல் தேசபக்தரான சர் தேஜ் பகதூர் சாப்ரு இசை கச்சேரி நிதி கச்சேரி வந்து லக்னோவில் நடந்தது. இந்த கச்சேரியை கேட்டு மெய் மறந்து போய் எம்எஸ் அவர்களுடைய இசையை கேட்டு தொலைந்து போன என்னுடைய ஆத்மாவை நான் மீண்டும் கண்டு கொண்டேன் அப்படின்னு மனமுருகி சொன்னாராம் திரு கோவிந்த் வல்லப் பந்த் அவர்கள். 1953ஆம் வருடம் ராமகிருஷ்ணா மிஷனின் நிதி திரட்டும் கச்சேரிக்காக புதுடெல்லிக்கு வந்து சென்றிருந்தார் எம்எஸ் அவர்கள். அப்பொழுது அந்த கச்சேரியை வந்து அன்னாள் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் கேட்டு, இந்த ராணிக்கு முன்னாடி ஒரு சாதாரணமான பிரதம மந்திரியான நான் யார் அப்படின்னு சொல்லி கூறினாராம். அகாடமி பில்டிங் ஆடிட்டோரியமே ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஜவஹர்லால் நேரு வந்தார் 1955ல். அந்த ஃபங்க்ஷனை ஒட்டி கச்சேரியே எம்எஸ் சுப்பலக்ஷ்மி கச்சேரி தான். அதுக்கப்புறம் அப்போ சொன்னாரோ அப்புறம் சொன்னாரோ நேரு என்ன ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, ஹூ அம் ஐ மேயர் பிரைம் மினிஸ்டர் பிஃபோர் த குவீன் ஆஃப் சாங்னு எம்எஸ் சுப்பலக்ஷ்மியை பற்றி. அவங்க மியூசிக் வந்து ஒரு மெஸ்மரைசிங் குவாலிட்டி இருந்தது. அவங்க ஸ்டேஜ் உக்காந்தாவே எல்லாரையும் வேறு உலகத்துக்கே எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். 1955ஆவது வருஷம் திரு ஜவஹர்லால் நேரு வந்து அடிக்கல் நாட்டி இந்த ஆடிட்டோரியம் கட்டுறாங்க. 5/10/1955 வருடம் மியூசிக் அகாடமியின் கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவிற்காக வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்திருந்த பொழுதும், அதற்கு பிறகு 1956ஆம் வருடம் சங்கீத வித்வத் சபையின் கட்டிட நிதி கச்சேரிக்கும் அவர் வந்திருந்தார். இந்த இரண்டு முறையும் வந்திருந்த பொழுது எம்எஸ் அவர்களை பற்றி இதே புகழுரையை ஆற்றினார் நம்மளுடைய நேருஜி அவர்கள். முதல்ல மியூசிக் அகாடமி கொடுத்த கச்சேரி வந்து 1933ஆவது வருஷம். அப்போது இவ்வளோ பெரிய கட்டடம்லாம் கிடையாது, மியூசிக் அகாடமியும் இவ்வளோ பெரிய நிறுவனம் கிடையாது. அந்த காலத்தில் வந்து மியூசிக் அகாடமியுடைய கச்சேரியெல்லாம் ரிப்பன் பில்டிங்க்கு பின்னாடி மைலேடிஸ் கார்டனுங்கிற பூங்காவில் தான் நடந்துகிட்ருந்தது. ஸோ ஒரு ஓப்பன் ஏர் என்வாயர்மெண்ட்டில் தான் அவங்களோட முதல் கச்சேரி மியூசிக் அகாடமியில் நடந்திருக்கு. அதற்கு பிறகு 33லேருந்து 41ஆவது வருஷம் வரைக்கும் ஒரு தொடர்பாக அவங்க ஒரு பிரேக்கே இல்லாமல் வருஷா வருஷம் அவங்க இங்கே கச்சேரி கொடுத்துருக்காங்க. அதில் நடுவில் 1938ஆவது வருஷமோ 39ஆவது வருஷமோ ஒரு வருஷம் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்னென்னா, சேவா சதனம் அப்படிங்கிற சினிமாவில் வந்து எம்எஸ் அம்மா நடித்து அந்த சினிமாவோட வெற்றிக்கு பிறகு அவங்க கொடுக்குற முதல் கச்சேரி மியூசிக் அகாடமியில் அந்த வருஷம். அப்போது யூனிவர்சிட்டி செனட் ஹவுஸில் கச்சேரி நடக்கிறது. அதுக்கு டிக்கெட் ஏராளமாக விற்று போன பிறகு அன்னைக்கு கச்சேரி கேட்க வந்த ஜனத்தொகை வந்து டிக்கெட் விற்றதோட டபுள் த நம்பர் அங்கே வந்து நின்று இருக்காங்க. இப்போ நீங்கள் செனட் ஹவுஸுக்கு இப்போ போனீங்கன்னா கூட ஒரு 1500 பேர் உட்காரலாம் அதுக்குள்ளே. அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு 3000 பேர் அன்றைக்கி அந்த கச்சேரி கேட்க வந்திருக்காங்க. அதனால என்ன ஆயிருக்கு, செனட் ஹவுஸோட கதவை மூட முடியாமல் போய் கச்சேரியை கடைசியில் ரத்து செய்திடுறாங்க அந்த வருஷம் மியூசிக் அகாடமியில். அதுக்கு மறுநாள் நீங்கள் ஹிந்து பேப்பர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு அப்பாலஜி மியூசிக் அகாடமியோட சார்பில் பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த மாதிரி இந்த வருஷம் எம்எஸ் சுப்பலக்ஷ்மியோட கச்சேரியை நாங்கள் நடத்துறதுல
ஜனங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு இடைஞ்சலாக இருந்திருக்கு. ஒரு சரியாக அவங்களால உட்கார்ந்து கேட்க முடியல. இதுக்காக நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம். அடுத்த வருஷம் நாங்கள் இந்த கச்சேரியை நடத்துறச்சு நல்ல பந்தோபஸ்து பண்ணி சரியாக நாங்கள் கச்சேரியை நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணியிருக்காங்க மியூசிக் அகாடமியில். அகாடமியிலெல்லாம் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்தந்த குருகுலத்துக்கு தபால் போடுவார்கள். உங்கள் சிஷியர்களில் யாராவது நல்ல சிஷியர்கள் இருந்தால் அவர்களை ஒருத்தரை செலெக்ஷன் பண்ணி அனுப்புங்க, நாங்கள் மத்தியான நிகழ்ச்சி கொடுத்து அவளுக்கு என்கரேஜ் ஸ்கீமில் நாங்கள் அவங்கள வந்து பாராட்டுறோம், அதனால் உங்கள் ஒரு இதாக அனுப்புங்க, ஒரு மணி நேரம் கொடுப்பாங்க. அப்போ நான் எனக்கு இந்த ஆலத்தூர் பிரதர்ஸ்னுடைய அவங்க தகப்பனார் வெங்கடேசையர்னு பெரிய மேதை, அவர்கிட்ட 6 வயசுலேருந்து நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். நான் அன்றைக்கி போகும்போது இந்த தபால் வந்திருந்தது. தபாலை பார்த்துட்டு நீ போய் வாசிக்கிறியாடா அண்ணார், நான் அது கிடைக்கணும், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சா நான் போய் வாசிக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு 1 மணி நேரம் மத்தியானத்தில் 2 to 3:30 ப்ரோக்ராம் எனக்கு ஃபிக்ஸ் ஆகிப்போச்சு 56ல். அன்றைய அன்னி மத்தியானம் சாயந்தரம் 25 சாயந்தரம் டிசம்பர் இவ அம்மா ராத்திரி ராயத்திரம் பிள்ளை இயற்கையினுடைய ஒரு தெய்வ என்னன்னா டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு அவர் திருவாவூர் ராயத்திரம்பள்ள இறை நாடி சேர்ந்துட்டார், மறந்துட்டார். அவர் மறைஞ்சால் அந்த அவர் ப்ரோக்ராமை வந்து கண்டினியூ பண்ணணுமே யார்? அப்போ எல்லாருமே இருக்கா, திருவங்காடி பிள்ளை, விருஷாம் பிள்ளை, கிச்சப்பா பிள்ளை, எல்லா பெரிய மேதைகளும் இருக்கா. இன்னும் திடீர்னு எனக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் அங்கேருந்து நீ வாசிக்கிறியா அந்த ப்ரோக்ராம்னு கேட்டாங்க. அவர் ப்ரோக்ராமே எனக்கு ஒரே ஆச்சரியம். நமக்கு 1 மணி நேரம் ப்ரோக்ராம் என்கரேஜ் ஸ்கீமில் போட்டிருக்கா, அவள் ப்ரோக்ராம் வந்து என்ன ப்ரோக்ராம், நம்ம என்ன ப்ரோக்ராம் கேட்க உடனே ஒத்துக்கிட்டு அன்றைக்கி ராத்திரிக்கு ப்ரோக்ராமுக்கு வந்துட்டோம். வந்தோடனே சாயந்தரம் அம்மா கச்சேரிக்கு நான் அவங்க கச்சேரி 6 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டேன்னா அம்மா வந்தோடனே அவர் சதாசிவம் பெரியவருக்கும் அப்பா அவருக்கு 2 காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டேன். யார் பண்ணாங்க நான் தான்மா ராத்திரி ரொம்ப சந்தோஷம், நீ நல்லா வாசிக்கிறதாக கேட்டிருக்கேன், ஆனால் இல்லைம்மா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் நான் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ராத்திரி ப்ரோக்ராமை நீங்கள் கேட்கணும் ஆனேன். சரிப்பா நானும் ஐயாவும் வர்றோம் கவலைப்படாதே ஆனு சாயந்தரம் அவங்க அம்மா ப்ரோக்ராமு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு நமஸ்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு அம்மா வந்துருக்கோன்னு அவங்களது வந்து 6:30 அடுத்த ராத்திரி ப்ரோக்ராம் 9:30 ப்ரோக்ராம். அப்போ லைவ்லே ரேடியோலெல்லாம் லைவ் இந்த பிரேக் டைம் கிடையாது. 9:30 அவங்க வந்து உட்கார்ந்தோன்னு ஆரம்பித்தோம். 9:30 ஆரம்பித்தா ராத்திரி 1:30 லைவில் போயிட்டே இருக்குது, நிற்கலை ராத்திரி. அவன் அம்மா வந்து 12 மணி உள்ள உட்காந்து கேட்டாங்க அப்பா. அப்புறம் மறுநாள் அன்னைக்கு ப்ரோக்ராம் உலகம் பூரா இன்னும் தெரிஞ்சது காரணமே அம்மா ஆசீர்வாதம் பண்ணி ஆரம்பித்து வச்ச ப்ரோக்ராம். அவர்கிட்ட நான் அவரை தெய்வமாக வணங்கி ஒரு ஆசிரியராக தகப்பனாராக அவர்கிட்ட நான் பாசத்தோடு இருந்த ஒரு என்னுடைய அன்புக்கு அவர் காணிக்க மாதிரி அவர் ப்ரோக்ராம் எனக்கு கொடுத்து அம்மா ஆசீர்வாதத்தோடு உலகம் பூரா அன்றைக்கி 1:30 ஒரு ரிலே. மறுநாள் எல்லா பேப்பர்லேயும் அவர் மறைஞ்சிட்டார்னு கவலை பண்ணால் ஒரு ரெண்டு பேர் உங்களுக்கு விட்டுட்டு தான் போயிருக்காங்க. ஆனால் அதுதான் அன்றைக்கி தான் அம்மாவே நான் முதல்ல நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதத்தோடு அந்த ப்ரோக்ராம் மியூசிக் அகாடமியில் ஆரம்பித்தேன். இசை உலகின் ராணி அப்படின்னு வந்து ஒரு பாரத பிரதமரால் புகழப்பட்ட ஒரு பெருமை வந்து இசை உலகில் எம்எஸ் அவர்களுக்கு மட்டும்தான் சாரும் அப்படின்னு தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். 1939-40, 41 என்னது ஒரு கருத்து வேறுபாடு ஆகிடுறது மியூசிக் அகாடமிக்கும் எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவுக்கும் திரு சதாசிவம் அவர்களுக்கும். அது என்னென்னா தமிழ் இசை தான் அதுக்கு காரணம். அப்போது இந்த தமிழ் இசை இயக்கம்னு தமிழ்நாடுல அப்போது தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, சென்னை மாகாணம், இங்கே வந்து ஒரு பரவலாக ஒரு தமிழ் இசை இயக்கம்னு அப்போ அந்த காலத்தில் ஒன்று கிளம்பித்து. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கச்சேரியில் தமிழ் பாட்டே கேட்க முடியாது, தெலுங்கு பாட்டும் சம்ஸ்கிருத பாட்டும் தான் கேட்க முடியும். தமிழ் பாட்டுக்கு சில்லறை அப்படின்னு சொல்லி கடைசியில் 2-3 நிமிஷத்துக்கு பாடி முடிச்சுடுவாங்க. இதுக்கு எதிர்ப்பாக கல்கி கிருஷ்ணமூர்த்தி, அண்ணாதுரை, டி கே சிதம்பரநாத முதலியார் இவங்கள்லாம் வந்து எதிர்ப்பு காமிச்சு அதுக்கு பிறகு வந்து தமிழ் இசை இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்து 1941 சென்ட் மேரிஸ் கோ கெத்தீட்ரல்னு ஆர்மீனியன் ஸ்ட்ரீட்டில் இருக்குது அரண்மனைக்காரர் தெரு, அந்த சர்ச்சோட பாரிஷ் ஹாலில் தான் முதல்ல தமிழ் இசை கச்சேரிகள் ஆரம்பித்தது. அதுக்கு எம்எஸ் அம்மா கச்சேரி கொடுத்தபோது ஓர் இரவில் 3000 ரூபாய் டிக்கெட் கலெக்ஷன் ஆகிருக்கு. அதை பார்த்த உடனே தான் தமிழ் இசை சங்கத்துக்கு ஒரு புது ஆர்வம் வந்து
இதுக்கு வந்து ஒரு தனியாகவே ஒரு பாடியை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராஜாஜி அதுக்கு பெயர் வச்சு தமிழ் இசை சங்கம்னு ஆரம்பித்து அதுலேருந்து அது நடந்தது. எம்எஸ் அம்மா என்னைக்கு வந்து தமிழ் இசை சங்கத்துக்கு பாடி இந்த மாதிரி அவங்கக்கிட்டேருந்து ஒரு தமிழ் இசை சங்கத்துக்கே அதனால் ஒரு நல்ல பெயர் வந்ததோ, அது மியூசிக் அகாடமிக்கு கொஞ்சம் ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டில் அவங்களுக்கு ஒரு மாதிரி அது வருத்தம் ஆகிடுது. அதில் இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த தமிழ் இசையிலேயே ஒரு ரெசல்யூஷன் அவங்க என்ன பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, சென்னை மாகாணத்தில் பெரும்பாலும் எல்லோரும் தமிழில் பேசுகிறதுனால கச்சேரியில் தமிழ் பாட்டு மட்டும்தான் பாடணும் அப்படின்னு அவங்களோட ரெசல்யூஷன். மியூசிக் அகாடமியோட ஒப்பீனியன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழும் பாடலாம் பிற மொழிகளும் பாடலாம் அப்படிங்கிறது மியூசிக் அகாடமியோட ஒரு அபிப்பிராயம். இதுக்கு இதனால் அவங்க வந்து தமிழ் இசை சங்கமில் போய் பாடினாங்க அப்படிங்கிறதுனால அகாடமியில் அவங்கள இனிமேல் நம்ம கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுத்துடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அகாடமி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 1941 47 வரைக்கும் எம்எஸ் அம்மா கச்சேரியே கிடையாது. அந்த டைமில் திரு சதாசிவம் அவர்கள் மயிலை சங்கீத சபா அப்படின்னு தனியாக ஒரு சபா எடுத்து நடத்திட்டு இருந்தார். அது பிஎஸ் ஹைஸ்கூல் கிரவுண்ட்ஸில் தான் அந்த சபா நடந்துகிட்டு இருந்தது. எம்எஸ்எஸ் எம்எஸ் சுபலக்ஷ்மி சிங்ஸ் ஃபார் எம்எஸ்எஸ் மயிலை சங்கீத சபா அப்படிங்கிற அவரோ ஒரு அட்வர்டைஸிங் கிங். சதாசிவம் மாதிரி அட்வர்டைஸிங் அண்ட் பிராண்டிங் யாராலையுமே பார்க்க முடியாது. இந்த ரெண்டு இனிஷியல்ஸை வச்சுட்டுமே அவர் வச்சுட்டே அவர் ஒரு பெரிய ஜகஜாலம் பண்ணி எக்கச்சக்க கூட்டம் அங்கே போய் மியூசிக் அகாடமியே கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாறிடுறது. அந்த டைமில் எப்படி இன்னுமே கண்டினியூ பண்ணலாம், இது எப்படி மேனேஜ் பண்ணுறது? அதே டைமில் மியூசிக் அகாடமி இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டியை கடன் வாங்கி இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி இங்கே ஆடிட்டோரியம் வேறு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. தமிழிசை சங்கம் அதுக்குள்ளே அவங்க ஆடிட்டோரியம் கட்டியாச்சு. இவங்க மேலே ஒரே ப்ரெஷர், என்ன பண்ணுறது இந்த டைமில் நம்ம வேறு எம்எஸ் சுப்பலக்ஷ்மியை வந்து ஒரு மாதிரி எதிர்த்து அவங்க இனிமேல் வரவேண்டாம்னு சொல்லிட்டோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறச்சே தான் டிடி கிருஷ்ணமாச்சாரி, செம்மகுடி ஸ்ரீனிவாச ஐயர் இவங்கள்லாம் சேர்ந்து சமரசம் பண்ணி வச்சு எம்எஸ் அம்மாவையும் சதாசிவமும் திரும்பி மியூசிக் அகாடமிக்கே வர வைக்கிறாங்க. இதில் சதாசிவமோட ஒரு தாராள மனப்பான்மையை நம்ம பார்க்கணும். இந்த மயிலை சங்கீத சபாக்கு அவர் கலெக்ட் பண்ணி வச்சுருந்த அத்தனை தொகையும் மியூசிக் அகாடமிக்கு டொனேட் பண்ணிடுறார் அவர் உடனே. அந்த டொனேஷன்னால தான் இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு ஒரு முதல் ஒரு ஊக்கமே வருது மியூசிக் அகாடமிக்கு. எம்எஸ்இன் அற்புதமான குரலில் ஒரு அழகான கானத்தை இப்பொழுது நாம் எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம்.
47வது வருஷம் எம்எஸ் அம்மா திரும்பி வராங்க பார்த்தீங்களா மியூசிக் அகாடமிக்கு. அப்போ அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க மியூசிக் அகாடமிக்கு. அது என்னென்னா, இந்த மியூசிக் அகாடமி ஆரம்பித்ததுக்கே என்ன காரணம், இசையை சீர்திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க மியூசிக் அகாடமியை. 33வது வருஷம் இவங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, கச்சேரியில் உப்ப பக்கவாத்தியம் தேவை கிடையாது. ஒரு வயலின், ஒரு மிருதங்கம், ஒரு மெயின் பாடகர் இது இருந்தால் போகும். இந்த கஞ்சிரா, கடம், மோர்சிங் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒதுக்கி வச்சுடுறாங்க மியூசிக் அகாடமியில். 33வது வருஷத்துலேருந்து 47வது வருஷம் வரைக்கும் உப்ப பக்கவாத்தியமே கிடையாது. எம்எஸ் அம்மாவோட கோரிக்கை என்னென்னா, அவங்க திரும்பி வரணும்னா உப்ப பக்கவாத்தியத்தையும் அலோவ் பண்ணணும் மியூசிக் அகாடமியில் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு தான் வராங்க. அகாடமி உடனே அதுக்கு ஒத்துக்கிறது. அந்த வருஷத்துலேருந்து தான் இன்னி வரைக்கும் நமக்கு உப்ப பக்கவாத்தியம்லாம் அகாடமி மேடையில் கேட்குறோன்னா அதுக்கு எம்எஸ் அம்மா தான் காரணம். 1955 வருடம் கமலா நேரு மருத்துவமனை நிதி கச்சேரியா வந்து நவம்பர் மாதம் 4 தேதி புதுடெல்லியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்காக டெல்லி சென்றிருந்த எம்எஸ் சதாசிவம் தம்பதியினரை வந்து தன்னுடைய பிரத்யேகமான விருந்தாளியாக தன் வீட்டிலேயே வைத்து கொண்டு உபசரித்தாராம் நேருஜி. நேருஜிக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய மகள் இந்திரா காந்திக்கும் எம்எஸ் சதாசிவம் மேலே அளவு கடந்த பிரியமும் மரியாதையும் இருந்தது. சென்னை கல்கி கார்டன்ஸ்க்கு வந்திருந்த இந்திரா காந்தி அவர்கள் எம்எஸ் சதாசிவம் அவர்களுடைய கவனிப்பில் திளைத்து திக்குமுக்காடி போய்விட்டார்களாம். சென்னையில் இந்திரா காந்தி அவர்கள் பங்கேற்ற ஒரு விழாவில் எம்எஸ் அவர்கள் பிரார்த்தனை கீதம் பாடியிருக்கிறார். அது என்ன விழா அப்படின்னு பார்த்தோன்னா, ராணி மெய்யம்மை பள்ளியின் விடுதிக்கான அடிக்கல் நாட்டு விழா. இந்த நிகழ்ச்சியில் எம்எஸ் அவர்கள் பிரேயர் பாடியாச்சு. தொடர்ந்து இந்திரா காந்தி அவர்கள் பேசும்பொழுது சொன்னாராம், நீங்கள் எல்லாரும் என்னுடைய ஆசியை கோருகிறீர்கள், ஆனால் ஸ்ரீமதி சுபலக்ஷ்மி அவர்களுடைய பிரார்த்தனை மூலமாக ஆசிர்வதிக்கப்பட்ட எந்த ஒரு காரியமும் கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீரும் அப்படின்னு சொன்னாராம். மலபார் ஷைரோகியா சானிட்டோரியத்தின் நிதி கச்சேரி கண்ணனூர் போலீஸ் மைதானத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதே போல விருதுநகர் நாடார் சங்கம் எல்லோரும் சேர்ந்து குமார நாடார் காலேஜ் கட்டுவதற்காக சத்திரியர் பெண் பாடசாலையில் மிக பிரம்மாண்டமான ஒரு பந்தலை அமைத்து அங்கேயும் எம்எஸ் அவர்கள் கச்சேரி நடைபெற்றது. இந்த இரு கச்சேரிகளுக்கும் ஆர்கே வெங்கட்ராம சாஸ்திரி வயலின், கல்பாத்தி ராமநாதன் மிருதங்கம் மற்றும் ஆலங்குடி ராமச்சந்திரன் கடம் வாசித்து சிறப்பித்தார்கள். 11வது அகில இந்திய காதி சுதேசி கைத்தொழில் பொருட்காட்சி சேலம் நகர சபையினரால் நடத்தப்பட்டது. சேலம் போஸ் மைதானத்தில் எம்எஸ் அவர்களுடைய பிரம்மாண்டமான கச்சேரி. அதே மாதிரி எழும்பூர் டிராமாட்டிக் சொசைட்டி நிதிக்காக சென்னை எழும்பூரில் உள்ள மியூசியம் தியேட்டரில் எம்எஸ் அவர்களுடைய கச்சேரி. இந்த இரண்டு கச்சேரிகளுக்கும் எம்எஸ் அவர்களுக்கு பக்கவாத்தியம் வாசித்தவர்கள் திருவாலங்காடு சுந்தரேச ஐயர் அவர்கள் வயலின், மாவேலிக்கர கிருஷ்ணன்குட்டி நாயர் அவர்கள் மிருதங்கம் மற்றும் உமையாள்புரம் கோதன் ராம் ஐயர் கடம். சத்குரு தியாகராஜ சுவாமி அவர்களின் 100வது ஆராதனை மகோத்சவத்திற்காக எம்எஸ் அவர்களின் கச்சேரி வந்து நிறைய இடங்களில் நடந்தேறியது. அதற்கு காரியதர்சியாக முஸ்ரீ சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் வந்து பொறுப்பேற்று கொண்டு எம்எஸ் மற்றும் டி ஷவுடையா அவர்களுடன் இணைந்து இந்த கச்சேரிகள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப அமோகமாக நடத்தினார்கள். தியாகராஜ ஆராதனை மிக பிரம்மாண்டமாக நடந்தேறியது. திருச்சிராப்பள்ளி சேஷசாயி டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் நிதி கச்சேரிக்காக திருச்சி தென்னூரில் உள்ள சவுத் மெட்ராஸ் எலக்ட்ரிக் சப்ளை கார்பரேஷன் காம்பவுண்டில் விசேஷமாக அமைக்கப்பட்ட ஒரு பந்தலில் எம்எஸ் அவர்களுடைய கச்சேரி. இந்த கச்சேரியை சுமார் 5000 பேர் மெய் மறந்து கேட்டு மகிழ்ந்தார்களாம். கச்சேரியில் 30,000 ரூபாய் வசூலானதாம். இப்படி பார்த்தீங்கன்னா எங்கெங்க காணிலும் ஒரே எம்எஸ் அவர்களின் கச்சேரியாகவே இருந்தது. ஜாதி, இனம், மதம், வேறுபாடு இதர எல்லாத்துக்குமே வந்து அற்பாற்பட்டது இசை அப்படிங்கிறது எம்எஸ் அவர்களின் கச்சேரிகள் மூலமாக நிரூபணமானது. இந்த சங்கீத கடலில் இருந்து எம்எஸ் அப்படிங்கிற ஒரு நாத பிரம்மம் ஒரு நாத மேகமாக வந்து மேலே போய் எல்லா இடத்துலையும் வந்து தன்னுடைய இசை மழையை பொழிஞ்சு நாணிலமெங்கும் பல நன்மைகளை எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் வந்து செய்து கொண்டே இருந்தது. நேர்களே, இன்றைய குறையொன்றுமில்லை நிகழ்ச்சியில் எம்எஸ் அவர்கள் பங்கேற்று பாடிய பல கொடை கச்சேரிகள், அதாவது அவருடைய புகழ் வந்து இவ்வளவு ஓங்கி இருக்குது அப்படின்னாக்க
அதற்கு பின்னாடி அவர்கள் இவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்திருக்காரு. அவரோட இசை வந்து எவ்வளவு நல்ல காரியங்களுக்கு பயன்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பட்டியல் அடுக்கி கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு அந்த பெரிய கடல்லிருந்து சில துளிகளை தான் நாம் இன்னைக்கு பார்த்தோம். எம்எஸ் அவர்களுடைய இசை கச்சேரிகள் மூலமாக நடந்த பல நல்ல காரியங்கள், அவர்களுடைய நன்கொடை கச்சேரி எங்கே நடந்தது அப்படிங்கிற சில தகவல்களாம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சு கொண்டோம். உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் இடம் பெறக்கூடிய தகவல்கள் ஏதாவது தெரிந்தால் ஆதாரத்தோடு எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி composerpodigai@gmail.com. நீங்கள் எங்களுக்கு வந்து கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி இயக்குனர், சென்னை தொலைக்காட்சி நிலையம், சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 605. மீண்டும் அடுத்த வாரம் குறையொன்றுமில்லை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.